ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை நூறு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்ததாக வரக்கூடிய முக்கியமான வேலைகளுக்கான பொதுவான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 6 கேட்டகரியில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். யார் யாருனா அப்ளை பண்ணலாம், இதுக்கான என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வர்ற அக்டோபர் மாதம் 2020 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேயே கடைசியாக இருக்கிற ஜாப் இது தான். பிரச்சனை எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்துடும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். இப்போ இந்த வேலைக்கான உங்களுக்கு தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 100-200 காலி இடங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறது இந்த வேலையோட பேர், ஆனால் நிரந்தர வேலை தான். இதற்கான வயது வரம்பு, நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட் படி உங்களுக்கு வந்து மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஜென்ரலுக்கு 30 இருக்கணும், மீதி உள்ள எல்லாத்துக்குமே 35 இருக்கணும். இதற்கு தகுதி விருப்பம் இருந்துச்சுன்னா ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எனி டிகிரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரியின் ஃபாரஸ்ட்ரி அல்லது அதற்கு இணையானது நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி படிக்கலை அப்படின்னா கீழே வந்து ஒரு 15 படிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த படிப்புகள் அல்லது அதற்கு இணையான படிப்புகள் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, என்ஜினியரிங், ஆல் பிரான்ச், அனைத்து பிரிவை சேர்ந்த இன்ஜினியரிங் படித்த ஆட்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டட்டிஸ்டிக்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, சுவாலஜி, இந்த மாதிரி ஒரு 15 படிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது நீங்கள் ஒன்று எடுத்து அல்லது அதற்கு இணையானது நீங்கள் படிச்சிருந்தா கூட இதுக்கு நான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக அனைத்து பிரிவை சேர்ந்த இன்ஜினியரிங்காரங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட் படி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் உண்டு. மென்னுக்கு வந்து மினிமம் 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், விமானுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு வந்து 84 சென்டிமீட்டர், விமானுக்கு வந்து 79, டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் டாக்டர் மூலமாக நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு கொண்டு போகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒப்பந்தம் தேவையில்லை. ஸோ இந்த மெஷர்மெண்ட் அதாவது இவ்வளோ தான். ஃபிசிக்கல் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் ஜம்பி அப்படி எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நடக்க வேண்டியிருக்கும். ஒரு 25 கிலோமீட்டர் ஆண்களும், 16 கிலோமீட்டர் பெண்களும், ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள நடக்கணும். அதுதான் வந்து வாக்கிங் டெஸ்ட்டு. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம், இன்டர்வியூ, அந்த வாக்கிங் டெஸ்ட்டு, அதாவது ஃபிசிக்கல்னால் அவ்வளோதான், அது அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மூணு விதமாக கொடுத்துருக்காங்க. கடைசியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும், எனக்கு ஃபிசிக்ஸ் வேணும், எனக்கு மேத்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நம்மளுக்கு இருக்கிற அதே ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் ரீசனிங், அது வந்து இதில் வந்து பாட்னி, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, ஸ்டட்டிஸ்டிக்ஸு, சுவாலஜி, இது வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ மற்ற எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதாவது பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் வழக்கமாக தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்கும். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 ஒரு 3 குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு குரூப்லேயும் சில படிப்புகள் வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 2 சூஸ் பண்ணணும். ஒரே குரூப், அதாவது ஒரு அதிகபட்சமாக ஒரு குரூப்லேருந்து நீங்கள் ஒரு இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதர் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 போஸ்ட் கிட்ட இருக்குது, அதில் வந்து நீங்கள் ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். 3 குரூப் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து அதிகபட்சமாக இப்போ நீங்கள் வந்து குரூப் 1லேயே எனக்கு 2 போஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் எடுக்க முடியாது, குரூப் 2லேயும் 2 போஸ்ட் வேணும் அப்படின்னு எடுக்க முடியாது. ஸோ ஒரு குரூப், இந்த 3 குரூப் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு குரூப்புக்கு அதிகபட்சமாக ஒரு படிப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எனக்கு அந்த குரூப்பில் உள்ள படிப்பு எனக்கு எடுக்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதர் சப்ஜெக்டில் நீங்கள் 2 படிப்பு எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல எது எதுனா தமிழில் கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ ஃபைனலாக குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ இதற்கு பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்க மட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி இதில் ஒரு நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது அல்லது அதற்கு இணையாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பாக அனைத்து பிரிவை சேர்ந்த என்ஜினியர்களும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.